டெல்லியோடைய வடக்கு பகுதியில் இருக்கிற ஜஹாங்கீர்புரி அப்படின்ற ஒரு இடம். இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல கே பிளாக்ல பூஜா அப்படின்ற 36 வயது நிறைந்த அம்மாவும் அவங்களுடைய 12 வயது மகனான ஹரிஷித் அப்படிங்கிறவங்களும் வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த பெண்மணி தன்னுடைய கணவரை 2 வருடத்திற்கு முன்னாடி இழந்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்தும் போயிருந்திருக்காரு. அதன் பிறகு எந்த ஒரு திருமணமும் பண்ணிக்காம தன்னுடைய மகனை நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு வராங்க. இந்த பெண்மணி வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கிறதுனால அப்பப்போ அவங்களுடைய அம்மா வீட்டு சைட்ல இருந்து இந்த பெண்மணிக்கு உண்டான தேவைகள் எல்லாமே, அதாவது செலவுக்கு உண்டான பணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர்கள் கொடுத்து உதவியும் பண்ணியிருந்திருக்காங்க. எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த பெண்மணியும் அந்த மகனும் நல்லபடியாக தான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சரியாக 20 ஜனவரி 2020 வாகல அந்த வீட்டில் இருந்து எலி செத்துப்போனால் என்ன ஒரு நாத்தம் வருமோ அதை விட ஒரு துர்நாற்றம் அந்த வீட்டில் இருந்து பயங்கரமாக வெளிவர ஆரம்பிக்குது. அதை நுகர்ந்த அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டினர் அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்ட ஹவுஸ் ஓனரும் அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது வீடு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்திருக்கு. இதனால் சந்தேகமடைந்த அந்த ஹவுஸ் ஓனர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஜஹாங்கீர்புரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலையும் கொடுத்திருந்திருக்காரு. தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் வந்து இருந்திருக்காங்க. பூட்டப்பட்டிருக்கிற பூட்டை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு உள்ளே நுழையும் போது அந்த வீட்டோடைய ஹால் எல்லாமே அப்படியே அமைதியாக சுத்தமாக இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய பெட்ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெட்ரூமில் பூஜா உடம்புல எந்த ஒரு துணியுமே இல்லாமல் பல கத்தி குத்து காயத்தோட ரொம்பவே கொடூரமான முறையில் அந்த பெட்டில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. தொடர்ந்து அந்த வீட்டை சோதனை பண்ணிக்கிட்டு வேற ஒரு ரூமில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பூஜாவுடைய 12 வயது மகனும் அதே மாதிரி ரொம்பவே கொடூரமான முறையில் கத்தியால் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இவங்களுடைய சடலத்தில் இருந்து தான் அந்த துர்நாற்றம் வீசி இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 2 பேரும் இறந்து 2-3 நாட்கள் கூட ஆகியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்புக்கு போலீஸ் அதிகாரிகள் வராங்க. மேற்கொண்டு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணும்போது பூஜாவுடைய அம்மா வீடு மற்றும் தாய்மாமாவுடைய வீடு 2 தெரு தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்படி இருக்கும்போது ஏன் அவர்கள் வந்து பூஜாவை காண்டாக்ட் பண்ணவே இல்லை, எந்த ஒரு தகவலும் யாருக்குமே சொல்லலை அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர்கள் மேலேயே போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிக்குது. இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அன்னைக்கு பூஜாவுக்கு அந்த வீட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, 2020 டெல்லி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது அந்த வீட்டோடைய டைனிங் ஹாலில் 4 பிளேட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தெரியுது. இதனால் இந்த வீட்டுக்கு யாரும் தெரிஞ்ச நபர்கள் தான் வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய ஜன்னலோ வீட்டோடைய டோரோ எந்த இடத்துலையுமே உடைக்கப்படாமலே இருந்திருக்கு. அதே சமயம் அந்த வீட்டோடைய பீரோவும் உடைக்கப்படாமல் திறந்தபடி இருந்திருக்கு. அந்த பீரோவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொட்டு நகை கூட அந்த இடத்துல இல்லாமலும் இருந்திருக்கு. மேற்கொண்டு பூஜா கழுத்திலையும் காதலையும் நகைகள் போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரித்ததில் அவங்க போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்ததும் சடலத்தை பார்க்கும்போது அது இல்லாததுனால கொள்ளைக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியும் படுத்துறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பூஜாவுடைய அப்பா அம்மா மற்றும் தாய்மாமாவை கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரித்ததில் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்லை அப்படின்னும் அவள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அடுத்தகட்டமாக இறந்து போனவங்களுடைய சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த கேஸை விசாரணை பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டீமை போலீஸ் அதிகாரிகள் நியமனமும் பண்ணுறாங்க. அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போன பூஜாவுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக ஒரு அன்னோன் நம்பருக்கு பேசியிருந்திருக்காங்க. அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்ததில் சரியாக 17 ஜனவரி அவங்களுடைய மொபைல் கடைசியாக ஆக்டிவேஷன் ஆகியிருந்திருக்கு. அப்போ அந்த நம்பருக்கு தான் 3 முறை இவங்க கடைசியாக கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மீனாட்சி அப்படின்ற ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண்மணியோடைய பேரில் அந்த சிம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க.
தொடர்ந்து ஹரியானாவுக்கு ஒரு டீமா போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது சரியா ஜனவரி 17ஆம் தேதி, அதாவது மொபைல் கடைசியா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட அன்னைக்கு ஒரு பெண்மணி 12 மணி வாக்கில் அந்த வீட்டுக்கு நுழைவதும், அதன் பிறகு ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு ஆணும் அதே வீட்டுக்கு நுழைவதும் பதிவாயிருந்திருக்கு. மேற்கொண்ட அந்த ஆணும் பெண்ணும் ரிட்டன் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போகும்போது ஒன்னா தான் போயிருந்திருக்காங்க. மேபி இவங்க தான் கொள்ளையர்களா இருக்கலாம், கொலைகாரர்களா இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தோட அந்த சிசிடிவி காட்சிகளை ஹரியானாவுக்கு போயிருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் ஹரியானாவுக்கு போன போலீஸ் அதிகாரிகள் மீனாட்சியோடைய வீட்டை கண்டுபிடிச்சு மீனாட்சி கிட்ட விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல எனக்கு யாரும் அப்படி தெரியாதே அப்படின்னு சமாளிச்சிருந்திருக்கா. அதன் பிறகு சிசிடிவியோடைய வீடியோ உங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு அந்த சிசிடிவியையும் கம்பேர் பண்ணி நேரில் மீனாட்சியும் பார்க்கும்போது எல்லாமே சரிவர ஒத்து போயிருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த எல்லாத்தையுமே அந்த மீனாட்சி ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருந்திருக்கா. மேற்கொண்டு இந்த விசாரணையெல்லாம் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் மீனாட்சியுடைய கணவரான பிரதீப் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்திருக்கான். அவனையும் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. பூஜாவுடைய கணவருக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்ததுனால 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு பூஜா வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருந்திருக்கு. இவங்க டிகிரியெலாம் முடிச்சிருக்கிறதுனால ஒரு நல்ல வேலையும் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தன்னுடைய மகனை நல்ல விதமாக தான் அவங்க வளர்த்துக்கிட்டு வராங்க. மேற்கொண்டு பூஜாவுடைய அம்மா வீட்டு சைடில் இருந்தும் அவங்களுக்கு உதவி கிடைக்கிறதுனால இவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி வீட்லேயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சமூக அமைப்பில் போயிட்டு இவங்க ஜாயின் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களும் கூட பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த சமயத்தில் தான் மீனாட்சி மற்றும் பிரதீப்புடைய பழக்கம் இந்த பூஜாவுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. பிரதீபுக்கும் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கிறதுனால அவனுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பணம்லாம் தேவைப்பட்டிருந்திருக்கு. அதனால் தன்னுடைய கணவருடைய உடல்நிலையை பற்றி மீனாட்சி பூஜா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட ஃபண்டுக்கு கலெக்ட் பண்ணுறேன், நீங்களும் எந்தெந்த சமூக அமைப்பெலாம் பாருங்கள், அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் மீனாட்சியும் பிரதீப்பும் நிறைய சமூக அமைப்புகளை பார்த்துருந்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரிவர பணம் கிடைக்காமலே இருந்திருக்கு. மேற்கொண்டு இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹரியானா மாநிலத்தில் இருந்து டெல்லிக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால பணத்தை அவை ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பூஜா நிறைய பேர்கிட்ட இவங்களுக்காக ஃபண்டை கலெக்ட் பண்ண முயற்சியெல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர நகர மீனாட்சியும் பூஜாவும் நல்ல தோழிகளாக மாறவும் செய்கிறாங்க. இதனால் பூஜா தன்னுடைய மகனுக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நான் நிறைய நகை 6 லட்ச ரூபா கிட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. இவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னு நினைத்து தான் பூஜா அன்றைய நாள் இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இதை கேட்டதுமே பூஜாவுக்கும் பிரதீப்புக்கும் இதை நம்ம கொள்ளையடிச்சிட்டா இதை மருத்துவத்தை நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு ஒரு சதி திட்டத்தையும் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எப்போதும் நம்ம பூஜாவுடைய வீட்டுக்கு போவோம், அப்படி ஒரு நாள் போகும்போது பூஜாவை தீர்த்து கட்டிட்டு அவ்வீட்டில் இருக்கிற நகை மற்றும் பணத்தை நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த திருட்டு தம்பதிகளுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் ஜனவரி 15ஆம் தேதி பூஜாவுக்கு இந்த பெண்மணி கால் பண்ணி, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக டெல்லிக்கு வரோம் அப்படின்னும், அப்படி உங்களை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. சரின்னு பூஜாவும் சம்மதம் தெரிவித்ததுக்கு பிறகு விருந்தாளிகள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாமான்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணவும் செய்கிறாங்க. சொன்ன மாதிரி கால் பண்ண 2வது நாள் ஜனவரி 17, 2020 வாகில் மீனாட்சி 12 மணி வாகில் பூஜாவுடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. 1.5 மணி நேரம் கழித்து பிரதீப் வீட்டுக்கும் வந்திருந்திருக்கான். அந்த சமயத்தில் மீனாட்சியும் பூஜாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க. அதனால் மீனாட்சி பூஜா கிட்ட என்ன பண்ணுறான்னா, நீ ஆண் துணை இல்லாமல் கணவர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுற, நீ ஏன் என்னுடைய கணவரை ஷேர் பண்ணிக்கக்கூடாது, எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆரம்பத்தில் பூஜா அதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்காமலே இருந்திருக்காங்க. எப்படியோ பூஜாவை பிரெயின் வாஷ் பண்ணி, நீ என்னுடைய கணவர் கூட சந்தோஷமாக இருக்கிறதுனா இருக்கலாம், பெட்ரூமுக்கு நீ போய் என்னுடைய கணவரை அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு அவளுடைய மனநிலையை மாற்றி அவளுடைய சம்மதத்தையும் இவள் வாங்கியிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் பூஜா பெட்ரூமுக்கும் போயிருந்திருக்கா. இந்த பிரதீப் அந்த பெட்ரூம்குள்ளேயும் நுழைஞ்சிருந்திருக்கான். அந்த சமயத்தில் பூஜா தன்னுடைய உடைகள் எல்லாத்தையுமே கலைச்சிருந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்காக இந்த பிரதீப் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெண் எதிர்பார்க்காத நேரத்தில் மறைச்சி வச்சிருக்கிற கத்தியை எடுத்து, வட சென்னை படத்தில் எப்படி தனுஷ் பின்பக்கமாக குத்துவாரோ அதே மாதிரி அந்த பெண்ணுடைய முதுகில் இவன் குத்தி இருந்திருக்கான். வலி தாங்க முடியாமல் அந்த பெண் கத்திரத்துக்குள்ளேயே அவங்களுடைய வாயை பற்றி குத்துன அந்த கத்தியை மறுபடியும் எடுத்து அவங்களுடைய கழுத்தை அறுத்துமிட்டு இருந்திருக்கான். உடம்பு முழுக்க பல்வேறு இடங்களில் கண்ணா பின்னான்னு கத்தியாலே குத்தி இருந்திருக்கான்.
கொஞ்ச நேரத்திலே ரத்தம் அதிகப்படியான அளவுக்கு உடம்புல வெளியேறியதுனால பூஜா மயக்கத்துக்கும் போறாங்க. அதே சமயம் கொஞ்ச நேரத்திலே இறந்தும் போயிருந்திருக்காங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு கை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு வெளியில வந்திருந்திருக்கான். அவனுடைய மனைவி அதை பார்த்ததும் சந்தோஷப்பட்டிருந்திருக்கா. மேற்கொண்டு இன்னொரு ரூம்ல படிச்சுட்டு இருக்கிற அந்த சிறுவனையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு சென்று கை கால்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்து விட்டு அந்த சிறுவனுடைய பெட்ரூமுக்கும் இவங்க போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல சிறுவனுடைய தலையில தட்டி கொடுத்து ரொம்பவே பாசமா பேசியிருந்திருக்காங்க. அப்போ சிறுவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுடைய வாயை பத்தி மறைச்சு வச்சிருக்கிற கத்தியை எடுத்து அந்த சிறுவனுடைய கழுத்துல சரக்குன்னு அறுத்தும் இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்திலே ரத்தம் பொலபொலன்னு அந்த சிறுவனுடைய கழுத்துல இருந்து கொட்ட ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாம அந்த சிறுவன் துடிக்கிறான். மறுபக்கம் மீனாட்சி சிறுவனுடைய காலை பிடிச்சிக்கிறா. இவன் கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரதீப் வாயை பொத்து இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த சிறுவனும் ரொம்பவே கொடூரமான முறையில் தன்னுடைய உயிரையும் விட்டிருந்திருக்கான். அதன் பிறகு குத்தின கத்தி அங்கிருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள் எல்லாமே கிளீன் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு பூஜாவுடைய இரும்பு பீரோவில் இருக்கிற தங்க நகைகள் மற்றும் 600,000 ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு அந்த வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு இவங்க ஹரியானா மாநிலத்துக்கு தப்பிச்சும் போயிருந்திருக்காங்க. இவ்வளவு பிளான் பண்ண இவங்க மொபைல் சிம்ல இவங்க கோட்டை விட்டதுனால கடைசியா போலீஸ் அதிகாரிகள் இவங்களை கைது பண்ணி இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்தே வாங்கியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த விசாரணையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ரீக்ரியேஷனும் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால போலீஸ் அதிகாரிகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. மீனாட்சி கிட்ட இருந்து அந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை எல்லாத்தையுமே மீட்டெடுத்திருக்காங்க. இவர்கள் இரண்டு பேரும் தற்போதைக்கு ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கன்வர்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த சம்பவத்தை உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பபுசங்கர்.